அமெரிக்காவின் இரண்டு குண்டுவீச்சு விமானங்கள் ஆகாயத்தில் மோதி வெடித்து சிதறின, 6 பேர் மரணம். உக்ரைன் கார்சன் பகுதியில் அனைத்து உள்ளக கட்டமைப்புகளையும் ரஷ்யர்கள் உடைத்து தகர்த்து விட்டார்கள். டொனெட்ஸ் பகுதியில் மரண குழியில் விழும் போர் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக செலன்ஸ்கி அறிவிப்பு. ஆஸ்திரியாவில் உல்லாச பயணிகளை தூக்கிச் சென்ற பலூன் கீழே விழுந்தது. டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய இரண்டு குண்டுவீச்சு விமானங்கள் ஆகாயத்தில் மோதி வெடித்து சிதறின. விமான கண்காட்சி நடைபெற்றது. அமெரிக்காவினுடைய டலாஸ் நகரத்தில் இது நடைபெற்றது. அத்தருணம் இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் பாவிக்கப்பட்ட பழைய விமானங்களை ஓடி காண்பித்து மக்களுக்கு கிளுகிழுப்பு ஊட்டிக் கொண்டிருந்தன இந்த விமானங்கள். 1B-17 குண்டுவீச்சு விமானம், இன்னொன்று Bell B-63 கிங் கோப்ரா என்கின்ற விமானம். இந்த இரண்டு விமானங்களும் ஆகாயத்திலேயே மோதிய பொழுது வெடித்து சிதறி துணிக்கைகள் பறந்து வந்து பொதுமக்கள் பகுதியில் விழுந்தது. ஒரு விமானம் நிலத்தில் விழுந்து நெருப்பு புலம்பாக வெடித்து சிதறியது. இவை இரண்டும் இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தின் குண்டுவீச்சு விமானங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலங்கள் பாவிக்கப்படாத இந்த விமானங்களை ஆகாயத்தில் ஓடி மக்களுக்கு வேடிக்கை காட்டுவது அமெரிக்காவின் விமான கண்காட்சிகளில் ஓர் அம்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டு விமானங்களிலும் இருந்த 6 பேர் மரணித்து விட்டார்கள். பொதுமக்கள் மரணம் சேத விவரங்கள் வெளிவரவில்லை. நேற்று 1:30 மணியளவில் இந்த சம்பவம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் விங்ஸ் ஆஃப் டலாஸ் என்று அழைக்கப்படுகின்றது. டலாஸ் எக்ஸ்க்ளூசிவ் விமான நிலையத்தில் இது நடைபெற்றிருக்கின்றது. B-17 குண்டுவீச்சு விமானம் 2019 ஆண்டும் இதுபோல விபத்தை சந்தித்து 7 பேர் மரணமடைந்ததும் கனெக்டிகட் என்கின்ற இடத்தில் இது நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. B-63 சோவியத் கால குண்டுவீச்சு விமானமாகும். இருந்தாலும் இவை பென்ஷன் எடுத்து விட்டாலும் கூட மறுபடியும் விளையாட்டு காட்டியதில் வந்த வினை என்று கூறப்படுகின்றது. விபத்துக்கான காரணங்கள் தேடப்படுகின்றன. உக்ரைனுடைய கார்சன் நகரத்தில் இருந்து ரஷ்ய படைகள் வெளியேறிவிட்டன. அதற்கு பின்னர் நடைபெற்றது என்ன அப்டேட்? இந்த பகுதியில் இருக்கின்ற உள்ளக கட்டமைப்புகளை எல்லாம் ரஷ்ய படைகள் உடைத்து சிதைத்து விட்டு சத்தமில்லாமல் வெளியேறி சென்றிருக்கின்றன. முதலாவது, தொடர்பாடல்களை நடத்த முடியாத அளவிற்கு தொலைபேசி கம்யூனிகேஷன் லைன்களை உடைத்து சிதற வைத்திருக்கின்றார்கள். இதனால் தொடர்பாடல் தகவல்கள் இல்லை. தண்ணீர் சப்ளையினுடைய நடு மைய பகுதிகளை தேடி அந்த இடங்களை உடைத்து தகர்த்திருக்கின்ற காரணத்தினால் தண்ணீரை வீடுகளுக்கு வழங்க முடியாமல் இருக்கின்றது. மின்சாரத்தை வழங்கும் சென்டர்களை உடைத்து தகர்த்திருக்கின்றார்கள். இதனால் மின்சார சப்ளை இல்லாமல் போயிருக்கின்றது. குளிர்காலமாக இருக்கின்ற காரணத்தினால் வெப்பத்தை வீடுகளுக்கு வழங்குகின்ற வார்ம் வென்டிலேட்டர் இருக்கின்ற நடுப்பகுதிகளை உடைத்து தகர்த்து விட்டார்கள். இதனால் குளிரில் நடுங்கியபடி மக்கள் இருக்கின்றார்கள். இந்த 4 பெரிய அழிவுகளையும் அவர்கள் செய்துவிட்டு சென்று விட்டார்கள். உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி கூறுகின்ற பொழுது ரஷ்யர்களினுடைய வேலையே இதுதான் என்றும், 60 அதிகமான மக்கள் இருக்கின்ற பகுதியை இப்பொழுது தாங்கள் கைப்பற்றி கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விரைவாக வெளிநாடுகளினுடைய பண உதவியுடன் அந்த பகுதியை சீர்திருத்தம் செய்வதற்கான பணிகள் விரைவாக முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இப்போது டொனெட்ஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் அசிங்கமான நரகக்குழி போர் என்றும், விட்டில் பூச்சிகள் விழுந்து அழிவது போல இருதரப்பு படைகளும் அழிந்து கொண்டிருக்கின்றன என்று உக்ரைனிய அதிபர் தெரிவித்தார். கடந்த 3 வாரங்களுக்கு முன்னர் கார்சன் நகர் என்பதை எப்பொழுதும் நாங்கள் கைவிட மாட்டோம். அந்த மக்களுக்கு நாங்கள் என்றும் ஆறுதலாக இருப்போம். அவர்களினுடைய தேவைகளை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று ரஷ்ய அதிபர் சொன்னது காற்றோடு போய்விட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் டொனெட்ஸ் பகுதியில் தமது முன்னரங்கங்கள் உறுதியாகத்தான் இருப்பதாகவும், அமெரிக்காவினுடைய நவீன ஆயுதங்கள் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். டொனெட்ஸ் விடுவிப்பு போர் தொடர்ந்து நடைபெறுகின்றதாக அவர் தெரிவிக்கின்றார். இதற்கிடையில் ரஷ்யாவில் இருந்து வந்திருக்கும் ஒரு புதிய தகவலின் படி, ரஷ்யாவில் பாடசாலை மாணவர்களுக்கு உடனடியாக ராணுவ பயிற்சியை ஆரம்பியுங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இருந்து வருடம் தோறும் ஒரு கல்வி ஆண்டில் 140 மணி நேரங்கள் ஆயுத பயிற்சி நடைபெற வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னதாக சோவியத் காலத்தில் கலினிஸ்கோவ் என்கின்ற ரைபிள்களை சுட்டு பழக வேண்டும், முதலுதவி சிகிச்சை வழங்குவதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும், அணுகுண்டு தாக்குதல் ரசாயன தாக்குதல் நடைபெற்றால் அதற்கு தயாராக வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. அந்த விடயங்களை எல்லாம் மறுபடியும் மீட்டெடுக்க இருப்பதாகவும், தேசபக்தியை வளர்த்தெடுப்பதற்கு இது அவசியம் என்றும் ரஷ்ய அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. இப்போது கார்சன் நகரத்தில் இருந்து பின்வாங்க வேண்டி வந்தது. திடீரென படைகளுக்கு பயிற்சியை வழங்கி போர்க்களம் அனுப்பினால் அவர்களினால் போரை சந்திக்க முடியவில்லை. இதைவிட இறந்து
போகலாம் என்று அந்த இடத்திலேயே சூடு வாங்கி இறந்தும் போயிடுகின்றார்கள். இதனால் படைகளை பின்வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இந்த நிலையை மாற்ற வேண்டுமாக இருந்தால் சிறு வயதிலிருந்தே துப்பாக்கி பயிற்சி அவசியம் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே நெஞ்சினில் துணிவிருந்தால் நிலவிற்கும் போய் வரலாம் என்கின்ற சாந்தி நிலைய திரைப்பட பாடலில் வருகின்ற பலூன் ஒன்று ஆஸ்திரியா நகரில் பலரை ஏற்றிக் கொண்டு பறந்த பொழுது அந்த பலூனில் இருந்த பெட்டியில் இருந்தவர்கள் 9 பேர் படுகாயமடைந்தார்கள். அந்த பலூன் திடீரென நிலத்தில் வீழ்ந்ததனால் ஏற்பட்ட விபத்து. இவர்களை காப்பாற்ற முயன்ற பலூனை இயக்கி சென்ற 33 வயது நபரும் அதில் பயணித்த இன்னொரு 60 வயது நபரும் உயிராபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆஸ்திரியாவில் உள்ள ஆல்ப்ஸ் மலை பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.